ஒரு பெண்ணை விரும்புறது தவறா? ஒரு பெண்ணை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுற தவறா? மார்க்கம் அனுமதித்து இருக்கிறது கேள்வி இருக்கா இல்ல? எல்லாத்துக்கும் யாருக்கு இந்த கேள்வி இல்ல? யாருக்கு இந்த கேள்வி இல்ல? யாருக்கு இந்த கேள்வி இல்ல? இருக்கா இல்லையா? ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்யறது ஹராமா ஹலாலா? நீங்களே சொல்லுங்க, ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்யறது ஹராமா ஹலாலா? விரும்புறது நேசிக்கிறது மட்டும், பேசுறது பழகிறது எல்லாம் பேசல. இப்ப கல்லூரிய வாழ்க்கைக்கு போன உடனே முதல்ல உள்ள வரது என்ன? அவருக்கு ஸ்கூல்ல ஏற்கனவே ஃபெயிலியர் ஆயிருப்பாரு. ரெண்டாவது காதல். ஒரு பெண் மீது நேசம் உருவாகும், ஒரு பெண் மீது விருப்பம் உண்டாகும். இந்த பெண்ணின் வாழ்க்கைக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு ஆண் விரும்புவாள். அது போல் பெண்ணும் பெண் வெளிப்படுத்த மாட்டாள். பெண்ணா போய் யாருக்கும் முதல்ல சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த ஆணாக வந்து சொல்லும் வரை அது பெண்ணுடைய இயல்பு, ஆணுடைய இயல்பு. இது இது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது ஹலால். ஆனால் எந்த முறையில்? அங்கதான் இருக்கு கேள்வி. யார் மூலியமாக? யாரிடத்திலிருந்து அந்த பெண்ணை எடுத்து, யாரிடத்திலிருந்து அந்த பெண்ணை அப்ரோச் பண்ணி அந்த பெண்ணோட வாழ போறோம், அதான் ஹலால். இங்க இருக்கக்கூடிய பலருக்கு நீங்க ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கலாம். ஒரு பெண்ணோடு பழகலாம், பேசலாம், லவ் பண்ணலாம், இங்க இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் இல்ல? மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அது ஹராம். அல்லாஹ் தடுத்தது. உனக்கு ஒரு பெண்ணை இந்த பருவத்தில் நேசிப்பது சாதாரணம் இல்லையா? காலேஜ் உள்ள என்ட்ரா வர்றீங்க, ஒரு பெண்ணு பிடிக்குது, லவ் பண்றீங்க, அந்த பெண்ணை விரும்பணும் விரும்பணும் ஆசைப்படுறீங்க, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்க. அது இயற்கை, உருவாகும் மனது. ஆனால் இந்த பருவத்தில் ஏற்படுவது ஆபத்து. அதற்கு காலம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு துணையை தேடுவதற்கு. இந்த நேரத்தில் இந்த பெண் உனக்கு சரியான உறவாக தெரியலாம். நாளை காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பெண் வரும்போது அது சிறந்ததாக தெரியலாம். அவசரப்படாதீங்க. கல்யாணம் பண்ணதான் போறோம், யாரும் கல்யாணம் பண்ணாம சன்னியாசியா வாழ போறது இல்ல. அவசரப்படாதீங்க. ஆரம்ப பருவத்தில், கல்லூரி பருவத்தில் வரக்கூடிய காதல் இன்னைக்கு என்ன ஆகுது? என்ன ஆகுது? கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் வேறொரு பெண், அதற்கு பிறகு வேறொரு பெண் என்று ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லிமை தள்ளுகிறது. ஒரு முஸ்லிம் மாணவன் எனக்கு கால் பண்ணான். ஜி, ஒரு சந்தேகம் எனக்கு, சொல்லுங்க சார். அப்படி நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணேன் காலேஜ்ல, அவங்களோட பழகின, பேசின, வாட்ஸ்அப், பேஸ்புக், இந்த மாதிரி எல்லா தொடர்புமே எனக்கு இருந்துச்சு. கல்லூரியுடைய பருவத்திலே ரொம்ப இணக்கமா ஈடுபட்டு ரெண்டு பேருக்கும் தவறான பழக்கமும் முடிஞ்சிருச்சு. இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம், கல்யாணம் பண்ண ஆசைப்படுறோம், அவங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேக்குறாங்க. அப்பா அம்மா சம்மந்தத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல, அப்பா அம்மா சம்மந்தத்தோட அந்த பெண்ணை ஏமாத்துறதுக்கு விருப்பம் இருந்துச்சு உனக்கு. இன்னைக்கு சர்வ சாதாரணம் இது. அப்படியா? ஒருவன் ஒருவனை ஏமாற்றினால் அவன் என்ன சார்ந்தவன் அல்ல. அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஏமாற்றத்தில் கொண்டு போய் சேரும். அப்படி ஹராமான உறவை ஹலாலாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அப்போதை திருமணம் செய்ய முடியுமா? மார்க்கம் அனுமதி அளிக்கிறது, அப்போதே திருமணம் செய். ஹராமை செய்து வாழ்வை துளைக்காது. யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய சம்மதத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் தரப்பில் அந்த பெண் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய உறவினர்கள் அனுமதித்தால் ஹராமை நிறுத்தி ஹலாலை செய், தவறில்லை. ஆனால் ஹராமை செய்து கொண்டு பின்னால் ஹலாலாக்கலாம் என்று நினைத்தால் அங்கதான் பிரச்சனை வரும். நாங்க பழகுறோம், இது ஹராம் தான், ஆனா இதை ஹலாலாக்கிடுவோம், அப்படிலாம் ஆக்க முடியாது. ஹராம் ஒருபோதும் ஹலாலாக மாறாது. ஹராம நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். அது ஹலாலா மாத்த முடியாது. அந்த ஹராம் ஹராம் தான்.
ஹலால செஞ்சு ஒரு பெண்ணை லவ் பண்றீங்க, விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, வாட்ஸ்அப்ல பேசுறீங்க, பேஸ்புக்ல பேசுறீங்க, அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? கழியுமா? நான் சொல்ல ஒரு புரியுதா இல்லையா? இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? இது பாவம் தான், இது ஹராம் தான், இதற்கு தௌபா செய்து ஆக வேண்டும். யாருக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய விதி எப்படி இருக்கிறது என்று? ஒரு பெண்ணை பேசி பழகி அந்த பெண்ணோடு இருக்கிறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடவில்லை, எவ்வளவோ முட்டுகிறேன், மோதுகிறேன், அந்த பெண் கிடைக்கவில்லை, என்ன ஆகும்? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகும், என் வாழ்க்கை வீணாகும். அகமாகாதா? அகமாகாதா? இன்னைக்கு சர்வசாதாரணம் அதல்ல. ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய மோசடி. அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணை விரும்பினால் அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போ. பெண்கள், உனக்கு தகுதி இருக்கிறதா என்று பார். அந்த பெண்ணை, பெண்ணோடு வாழ்வதற்கு, அந்த பெண்ணை வைத்து காப்பாற்றுவதற்கு உன்னிடத்தில் இரண்டு தகுதியை சொல்கிறது, ஒன்று தீன், இன்னொன்று குலு. காசு படம் இல்லை, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். இரண்டு தான், ஒன்று மார்க்கம், இன்னொன்று குணம். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் கட்டளையிடும். உங்களிடத்தில் ஒருவன் பெண் கேட்டு வருகிறான், அவனுக்கு குணம் இருக்கிறது, தீன் இருக்கிறது, திருமணம் முடித்து கொடுப்பேன். இல்லை என்றால் குழப்பம் ஏற்படும். ஒரு ஆணாக இருந்தால் இதை அவன் கடைபிடித்து ஒரு பெண்ணை கேட்பதற்கு தன்னை தகுதி ஏற்படுத்தினால் அவன் கேட்கலாம். ஒரு ஆணை வழிகெடுப்பது கல்லூரியுடைய வாழ்க்கையில் முதலாவது, நட்புக்கு பிறகு. இந்த இரண்டையும் பாதுகாத்தவன் வெற்றி பெறுவான், இந்த இரண்டிலும் தோற்றவன் தோல்வி அடைவான். குறிப்பா அந்த பெண்ணுடைய விஷயத்துல தோத்துட்டான்னு சொன்னா அவன் வெற்றியடைய செய்யவே முடியாது.